சுப முகூர்த்த பட்டுக்களின் சங்கமம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஏ ரகு, ஆஃப் பண்றானே என்னடா இந்த மனுஷன், என்ன எப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிட்டாரு. சின்ன ஒரு பிட்டு ஒரு வாசிச்சுட்டு முடிச்சோன்னு முடியாம வந்து என்ன கட்டி பிடிச்சாரு. The chip of the old block man. விக்ரம் போய் ஒவ்வொரு ஆபீஸா போய் அவரா போய் சான்ஸ் தேடிட்டு வந்தார். சிவாஜி பையனா இருக்கும், சிவாஜி பேரனா இருக்கும், படம் ஓடினாதான் நீ ஹீரோ. ஒரு தந்தம் வந்து கமல் சாரு, ஒரு தந்தம் வந்து ரஜினி சாரு, அவர் ஏறி இருக்காரு தம்பி சார். அசல் முத்த கொடுக்கறது எங்க அப்பா கணேசன். பெரிய ஒரு பாரம்பரியமான குடும்பம் நீங்க. சிவாஜி சாருடைய இடத்தை எவரும் தொட முடியாது உலகத்துல. அவர் நிழல்ல நீங்க வந்திருக்கிறீங்க. இப்போ உங்க பையன் கும்கில இருந்து திரைத்துறையில நல்லா வர்றாரு. இந்த பாரம்பரியம் இது தொடர்வதை பற்றிய உங்களது கருத்து என்ன? சார், என்னோட கருத்து என்னன்னா சார், ஒரு ஆலமரத்துக்கு அடியில வந்து ஒரு பெரிய ஷேடு அடியில தான் சார், அதாவது ஆலமரம் வந்து சிவாஜி சார். என் கையை மட்டும்தான் சார் நான் வெளியே விட்டுருக்கேன். சரி, அவ்வளவுதான் நான் பண்ணிருக்கேன். பிகாஸ் அவ்வளவு பெரிய பேர் வாங்கிட்டு அது இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்கும், சினிமா இருக்கிறவங்க இருக்கும். நான் ஏதோ அவர் பேரை காப்பாத்தலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். அண்ட் ஐ திங்க் ஐ ஹோப் ஐ ஹவ் டன் எ குட் ஜாப். யோசிச்சுப்பானி, எங்க ரெண்டு பேர் பேரை வந்து அவங்க வந்து பீட் பண்ணி வரணும்னா விக்ரமுக்கு சாதாரண விஷயம் இல்லாது. விக்ரம் போய் ஒவ்வொரு ஆபீஸா போய் அவரா போய் சான்ஸ் தேடிட்டு வந்தார். நேரம் இது மாதிரி வந்து பேப்பர்ல வந்து பிரபு சாலமன் அவர்கள் வந்து ஒரு படம் வந்து யாரோ ஹீரோ தேடிட்டு இருக்காருன்னு இவரா போய் அவர் போட்டோவை கொடுத்து, தம்பி நீ நடிக்கிறியா, நீங்க அப்பா கிட்ட போன் பண்ணி கேளுங்கன்னு அப்பா கிட்ட போன் பண்ணி, யார் யார் பேசுறீங்க என்னன்னு. இந்த மாதிரி வந்து ஒரு யானை பாகனா நடிக்கணும் சார், நடிக்கட்டுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து அவரு லிங்குசாமி அவர் ப்ரொடியூசர்னு ஓ நடிக்கிட்டு நான் தாராளமா பாத்துங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவனை 3 மாசம் நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமான நடிப்பு அது. ஏன்னா ஒரு யானையோட அவ்வளவு நெருங்கி பழகிறதோ, அது அது இல்ல அப்படி தும்பிக்கல் அப்படி ஏறி மேல போறது. அதான் சார், அது சொன்னாங்க அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ரஜினி சார் கமல் சார் வந்தாங்க. அப்போ வந்து அவர் கதை வசன கருத்தா வந்து அவர் சொன்னாரு, ஒரு தந்தம் வந்து கமல் சாரு, ஒரு தந்தம் வந்து ரஜினி சாரு, அதுல ஏறி இருக்காரு தம்பின்னாரு. நான் சொன்ன முத்தம் கொடுக்கறது எங்க அப்பா கணேசன். பிரபு சாலமன் சொன்னது வந்து எந்த இடத்துலயும் பயப்படாம சார் போனா சார், 2-3 தடவை அமைக்கிச்சான் யானை அவனை, 2-3 தடவை தட்டி விட்டுருச்சான் நல்லா. அவரை அந்த கூட தம்பி ராமையான்னு ஒரு அருமையா நடிச்சிருக்காரு, அவங்க எல்லாத்தையுமே தட்டி விட்டுச்சா யானை. ஆனா தைரியமா பண்ணான் சார் கடைசி வரைக்கும். அது வந்து நான் வந்து சொல்றது அதான் விநாயகர் எங்க அப்பா அவங்க தான் காப்பாத்துறாங்க. இவ்வளவு பெரும் நடிகர்கள் குடும்பத்திலிருந்து அவங்க வருதுன்றது அவங்களுக்கு அதுவே ஒரு டிஸ்அட்வான்டேஜாவும் போகுதா சார்? அம்மா, எவ்வளவுக்கு எவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குமா. சிவாஜி பையனா இருக்கட்டும், சிவாஜி பேரனா இருக்கட்டும், படம் ஓடினாதான் நீ ஹீரோ. சோ அந்த வகையில வந்து விக்ரம் இஸ் ட்ரைங் இஸ் பெஸ்ட். அண்ட் இப்ப கடைசியா படம் கூட நல்லா போயிருக்கு, உங்களுக்கு அந்த துப்பாக்கி முனைன்னு ஒரு படம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார். மகாபெரியவர் இருக்காரு இல்லையா, காஞ்சி மகாபெரியவர், உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி 4 பேரும் ஒரு சந்தர்ப்பத்துல போய் பார்த்துருக்காங்க. எதனால போய் பார்த்தாங்கன்னா, பெரியவர் வந்து அவருடைய கைப்பட ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு உங்களை வந்து நான் சந்திக்கணும்னு ஒரு நோட்டு உங்க அப்பாவுக்கு எழுதி அனுப்பிச்சுதான் கேள்விப்பட்டேன். அதை பத்தி சொல்லுங்க. ஆமாங்க, அது போய் நேரம் போய் பார்த்துட்டு இது மாதிரி வந்து உங்க பேர் கணேசனா, நீங்க யானை எல்லாம் கொடுத்துருக்கீங்களாமே 2-3 கோயிலுக்கு அப்படின்னு இருக்காரு. ஆமாங்க. அப்புறம் ஏதோ என்ன மாதிரி நீங்க நடிச்சிருக்கீங்களாமே படத்துல அப்படின்லாம் கேட்டிருக்காரு. இல்லையா, உங்களை மாதிரி இல்லையா, உங்களை மாதிரி உங்களை பார்த்து பண்ணணும்னு நினைச்சு பண்ணதாயா, வேற ஒண்ணு உங்களை மாதிரி எல்லாம் என்னால ஆக முடியாது. நீ நல்லா இருக்கணும்ப்பா, உன் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் நாங்க. அப்புறம் அவர் சின்னவாள் இருக்காரு இல்லையா, அடுத்தவர் அவரை பார்க்கும் போது அவர் ஏந்திரிச்சு சிவாஜி அண்ணா நான் உங்க ஃபேன். இது மாதிரி வந்து பல பேர், அம்மா வந்து எப்படியாவது போய் புட்டபர்த்திக்கு அழைச்சிட்டு போய் வந்து போய் அவர் பாபா அவர்களை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாவோட ஆசை. அப்பாவுக்கு வந்து சரி கமலா கூப்பிடறால சரி கொஞ்சம் சரி வயசாயிடுச்சு எல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. போனோன்னு அது பெரிய கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம். அதுல வந்து ஒரு 7வது 8வது ரோல் வந்து அப்பா நிக்கிறாங்க. அப்போ வந்து இவர் வர்றாரு, பாபா வந்து
சிவாஜிகார் எக்கடா, சிவாஜிகார் எக்கடான்னு இருக்காரு. இங்க இருக்கேங்க சிவாஜிகார் நண்டி அப்படி இருக்காரு. சிவாஜி சார் நடந்து போறாரு. அவர்கிட்ட சொல்றாரு, நான் வந்து உங்களை நடந்து வர சொன்னேன், என்ன நீங்க நடந்து வர அழக நான் பாக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை நடந்து வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி கையில வச்சுட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு உள்ள. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பாபாட்டு கேக்குற, நான் நடிக்கலாமா இல்லையான்னு தெரியலீங்க பாபா சாமி, நீங்க சொல்லுங்க சாமி. நீங்க நடிக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஒன்ஸ் மோர் வந்து நடிச்சது. ஆனா திருவருட்செல்வர்ல அந்த காட்சியை வந்து மறக்கவே முடியாது. பல ஆண்டுகளாக திறக்க முடியாமல் தாழிட்ட நிலையிலேயே இருப்பது தாழ முடியாத வேதனைக்குரியது. அவர் வந்து திருநாவுக்கரசரா நடிக்கிற நடிப்பு இருக்கு, அது எப்ப பார்த்தாலும் கண்ணுல நீரை வரவழைக்கிற அந்த மாதிரி மகான்கள் எல்லாம் நம்ம வந்து பெரிய புராணத்துலதான் பார்க்க முடியும், வேற எங்க பார்க்க முடியும். காலஹஸ்தி மலைக்கு போகிற போது காலால நடக்க முடியாம ஊர்ந்து போற காட்சி. அப்ப ஒருத்தர் எதிரில வந்தாங்க, இந்த வயசான காலத்துல ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு போறீங்கன்னு, கண்ணும் தெரியவில்லை உடலிலும் முன்போல் உறுதி இல்லை அப்படின்னு ஒரு டைலாக் ஒண்ணு பேசுவாரு. அப்போ வந்து சிவபெருமானே வந்து காட்சி தந்து அவருடைய அந்த நடனத்தை இவருக்கு காட்டுவாருன்னு அந்த கதை முடியும். கலைஞர் ஐயா வந்து எங்கேயாவது நான் பார்க்கும்போது, ஏய் பிரபு இங்கவா, நேத்து வந்து ஒரு படத்தை பார்த்தேன், உங்க அப்பா தான் நேரா வந்து கூப்பிட்டு பேச முடியாது, அதில் போய் டிவியில போய் கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுத்த பாண்டார். நான் ஒரு வசனம் சொல்றேன், இவனை பார்த்தா பயப்பட்ட மாதிரி தெரியலையே, பயப்படுற வைக்கிற மாதிரி இருக்கே. இந்த வசனம் வந்து நீங்க பில்லால அஜித்த பத்தி பேசின வசனம். அவனை பிடிக்க போற அந்த ஒரு நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ரொம்ப விளையாடிட்டான், நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறான். வெரி வெரி டவுன் டு எர்த் பாய், ரொம்ப அடக்கமான ஒரு பையன், ரொம்ப நல்ல புள்ள, ரொம்ப பிரியமா எல்லாருக்கிட்டையும் வந்து பழகக்கூடிய பையன். அவரு தம்பி வந்து ஒரு அழகான புள்ள. ஒரு ஆர்டிஸ்டுக்கு என்னென்ன அம்சங்கள் இருக்கணும் அது எல்லாமே ஸ்டைலிஷா பேஸ்ல வந்து அவருக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு புள்ளன்னு தான் நான் சொல்லுவேன். பிடித்த உணவு என்ன? அம்மா எனக்கு அசைவ உணவு ரொம்ப பிடிக்குமா எனக்கு. உங்க அப்பாவுடைய படங்கள் பலவற்றில் அவர் சாப்பாட்டை ரசிச்சு சாப்பிடற மாதிரி ஒரு காட்சி நிச்சயமா இருக்கும். முதல் மரியாதையில அவர் மீன் குழம்பு சாப்பிடறத பார்த்து அப்படின்னா என்னன்னே தெரியாத பல பேருக்கு ஆசை. ரொம்ப மீன் குழம்பு பிரியருமா அப்பா. அதே மாதிரி வந்து எவ்ரிடே வந்து தயிர்ல கீரை போட்டு சாப்பிடணும்னு சொன்னதும் அவர்தான். நாங்க எல்லாருமே அப்படிதான் சாப்பிடுவோம் நாங்க. அஜித் சார பத்தி சொல்லிட்டீங்க, அப்ப விஜய் பத்தி உங்க. ஒரு பெரிய டைரக்டரோட பையன்ங்கிறது வந்து போக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பையன். அண்ட் இன்னைக்கு வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டான்சர்ஸ் சார். அவர் டான்ஸ் வந்து ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு அவருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து சூசிங் சப்ஜெக்ட்ஸ், சாய்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் வந்து, சாய்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ், சாய்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யங்ஸ்டர்ஸ். தனிப்பட்ட முறையில் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னா தம்பி விஜய். ஹி இஸ் ரியலி வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பாய். அவர் ஒரு வீட்டில் மாமனார், கணவர், மகன், இது எல்லாமே நடிப்பு துறையில இருந்து, வீடே ஜேஜேன்னு இருந்து, நடிகர்கள் போவது வருவது, தயாரிப்பாளர், சினிமா சூழல், இதற்கு நடுவில் வாழ்க்கை நடத்தி உங்களை பார்த்துட்டு இருக்கிற உங்க மனைவிய பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க புனிதா மேடம்? ரொம்ப பொறுமை அவங்களுக்கு. அண்ட் வந்து வண்டர்ஃபுல் டாட்டர்லா, வண்டர்ஃபுல் வைஃப், வண்டர்ஃபுல் மதர். 35 இயர்ஸ் ஆச்சு கல்யாணம் ஆகி. அண்ட் வந்து இந்த 35 இயர்ஸ்ல வந்து நாம் தான் அவங்க கிட்ட தகராறு பண்ணிங்க, அவங்க இது வரைக்கும் தகராறு பண்ணதே இல்லை. சோ அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், வெரி மெச்சூர் பர்சன், வெரி நைஸ் பர்சன். அண்ட் வந்து இந்த 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 வீட்டுக்கு ஒரு குடும்ப தலைவியா இருக்காங்கிறத எங்க அம்மாவுக்கு அப்புறம் வந்து அவங்களும் எங்க அண்ணியும் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்களுடைய குடும்பத்துல கூட்டு குடும்பம்ன்ற அமைப்பை பத்தி நீங்க அவ்வளவு ஆழ்த்தரும் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இப்ப இந்த சூழல்ல, இந்த சூழல்ல வாழ்க்கைக்கு அது எப்படி உதவுது? உதவி இருக்கு கூட்டு குடும்பம். நாங்க அப்படியே பழகிட்டோம். எங்க பசங்க வந்து எப்படி இருப்பாங்கிறது நம்ம இன்னுமே தான் பாக்கணும் சார். மேடம், ஐ திங்க் நாங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் டெஃபினட்டா பசங்க எல்லாம் நல்லாதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம கூட தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட இஷ்டம். நீங்க நிறைய டைரக்டர்களுக்கு கீழே வேலை செஞ்சிருக்கீங்க, கேபி சாரை பத்தி உங்க நினைவுகள்? எனக்கு ரொம்ப நாளா வந்து அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆனா அவர் ரொம்ப நாள் எனக்கு வந்து எனக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது. நானும் அவரை வந்து பார்க்கும் போதெல்லாம், சார் உங்க கூட ஒர்க் பண்ணுனே, நான் ஏதாவது நல்ல படம் நான் கூப்பிடுறப்பா நான் உடனே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து டியூஎட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. அந்த படத்துல வந்து எனக்கு வந்து அந்த என் காதலேன்னு ஒரு படத்துல வந்து நான் வந்து இந்த பாட்டுல வந்து நான் சாக்ஸோஃபோன் வாசிக்கிற ஒரு காட்சி, அதுல வந்து அந்த
மீனாட்சி சேஷாதி வராங்க, என் தம்பியும் பாக்குறேன், எல்லாரையும் சுத்தி பாக்குறேன், அந்த வாசிக்கிறேன், ஒரு சின்ன ஒரு பிட்டு ஒன்று வாசிச்சுட்டு முடிச்சோன்னே முடியாது வந்து என்ன கட்டி பிடிச்சாரு, சிப் ஆஃப் தி ஓல்ட் பிளாக் மேன் அப்படின்னாரு. அது ரொம்ப போதும் எனக்கு. அப்புறம் வந்து அப்புறம் அந்த நான் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பா அந்த பக்கம் போயிருக்காங்க, போட்டுருக்கு நேரம் உள்ள வந்துட்டாங்க செட்டுக்கு. செட்டுக்குள்ள வந்தோடனே எப்பா நான் இவனை பார்க்க வரல பாலு, உன்னதான்ப்பா பார்க்க வந்தேன் அப்படின்னா, அப்படி உட்கார்ந்தவரு ரெண்டு பேரும் அப்படியே உட்கார்ந்துட்டு ரெண்டு பேரும் ஒண்ணு பாத்துக்கிட்டாங்க, இப்படியே உட்காந்து அவரு பாத்துட்டு இருக்காரு பாக்க, பால் எப்படி இருக்க, எத்தனை பசங்க, எத்தனை பேர் பேர பசங்க எல்லாம் கேட்டுட்டு கிளம்புற கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாரும் அங்கங்க எல்லாரும் ஒரு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம். அவங்க கூட எல்லாம் கூட இப்ப ரமேஷர் வந்து இவங்க எல்லாம் எல்லாமே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு போகும்போது திரு பாலு, நான் இவனை பார்க்க வரல, உன்னதான்ப்பா பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். போனோன்னு உள்ள வந்த கேபி சார் என்னன்னா, அப்ப ரகுநாத் ரெட்டின்னு சொல்லிட்டு கேமராமேன், ஏ ரகு ஆஃப் பண்றான் லைட், என்னடா இந்த மனுஷன் என்ன எப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னா, அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து என்னையா நீ ஏதோ சொன்னி அவங்க அப்பா கிட்ட எங்க நீ இருக்கேன்னு. சார் நான் எதுவுமே சொல்ல சார், அவரா தெரிஞ்சுக்கிட்டாரு சார், உங்களைதான் பாக்கணும்னு ரொம்ப நாள ஆசைப்பட்டாரு சார், உள்ள வந்துட்டு எப்பா நல்ல ஐயராத்து காஃபி எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொன்னாரு. அது காஃபியை சாப்பிட்டுட்டு போகும்போது எப்பா பாலு உன்னதான் பாக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. அந்த படத்துல கத்திரிக்கா கத்திரிக்கா குண்டு கத்திரிக்கான்னு ஒரு பாட்டு, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ், கொஞ்சம் 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 உடம்பு கொஞ்சம் பரம்பரா இருக்குங்கிறதுக்காக, அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆன கேரக்டர்ங்கிறதுக்காக அதை இப்ப பேசிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு இவரு அண்ணன் வைரமுத்தன்னே இப்படி ஒரு இருந்தார். அதுலதான் வந்து என்ன உண்மையா அப்பா வந்து ஒரு டைம் சொன்னாங்க, ஏய் இவன் உடம்பு அழைக்கிறதுக்காக இவன் குதிரை சவாரி அனுப்பிச்சப்பா குதிரை அழைச்சு போச்சுட்டு, அத வந்து வசனத்துல அது எழுதியிருப்பாரு அண்ணன் அண்ணன் வைரமுத்தன். சோ இது I just took it as a joke and I did it. I enjoyed doing that picture. ரொம்ப நல்லா இருந்து ஜாலியா இருந்துச்சு அந்த படம். அண்ட் ஏர் ரஹ்மான் சார் மியூசிக், என்ன மியூசிக் அந்த டியூட்ல. வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்தை திருப்பி போய் சரி செய்ய முடியும் அப்படின்னா எதையா சரி செய்வீங்களா, இல்ல எல்லாமே கரெக்டா தான் இருந்திருக்கேன்? இல்ல மேடம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எனக்கு எனக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு மேடம் எனக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் சினிமாவுக்கு வந்தது அப்கோர்ஸ் சிவாஜி சார் பையனா இருக்கிறது எனக்கு இதை விட பெருமை. சிவாஜி சார் கமலம்மா பையனா வந்து ஜென்மம், இன்னும் அடுத்த ஜென்மம் எடுத்தா கூட நான் வந்து இதே மாதிரி ஃபேமிலியில இதே மாதிரி வந்து இதே ஒய்ஃப் இதே குழந்தை இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இதே ஃபேமிலியா இருக்கணும் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி எங்க அண்ணன் ராம்குமார் ரொம்ப பொறுமைசாலி, இன்னைக்கு எங்க எல்லாரையும் பாத்துக்கிறாருன்னா அவர் தான் காரணம். எனக்கு எனக்கு வந்து எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லாத்துக்கும் மேல வந்து அப்பா ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்க, என்னன்னைக்கும் நாங்க வந்து மறக்க முடியாது. நாங்க சுவாசிக்கிற ஆக்சிஜன் சிவாஜி சார் ஃபேன்ஸ். ஓ சரி. அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்டிங்ல நீங்க அமிதாப் சாரை பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். அமிதாப் சார் வந்து இன்னொரு சார், உங்களை மாதிரி வந்து ஒரு பெரிய சிவாஜி சார் ஃபேன் சார். பாம்பேல வந்து பெரிய பரபரப்பான ஒரு சத்தம் பார்த்தா பெஸ்ட் பீக் டைம்ல இருக்காரு மிஸ்டர் பச்சன் சார், நடந்துட்டு வர பின்னாடி ஒரு 100-200 பேர் வராங்க. சிவாஜி சார் ஒரு கார்னர்ல உட்காந்து, இவர் எப்பவுமே இது முன்னாடி சார் ஃப்ளைட்டுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துருப்பாரு அப்பா. ரொம்ப லேட்டா என்ன அப்படி போய் உட்காந்துருவாரு. எங்கெல்லாம் நாங்கெல்லாம் உட்காந்துருப்போம் கூட, அம்மா உட்காந்து மாமா மெதுவா போலாமா அடி கூட அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போடுவாங்க. நாங்க போய் எல்லாம் உட்காந்துருப்போம். இது வந்தா இப்படின்னு பார்த்தாரு, அங்கேயிருந்து அமிதாப் பச்சன் பாத்துட்டாரு. பார்த்தோன்னே அப்படியே இவர் பின்னாடி போயிட்டாரு, அப்படியே பின்னாடி போய் ஹைட் பண்ணிட்டாரு. அங்கேயிருந்து நேரம் வர அமிதாப் பச்சன் அவர் காலில் விடுத்தார். சாஸ்டாங்க காலில் வந்து வணக்கம் சார், ஹலோ சார், ஹவ் யூ சார், ஏ யூ சூப்பர் ஸ்டார் மேன், டோன்ட் ஃபால் இன் தி லைக் சார், யூ ஆர் மை சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு அவர் கும்பிட்டுட்டு கிளம்புறாரு. ஸோ அது வந்து எனக்கு எங்களுக்கு என்னென்ன, நாங்கள் வந்து ஹிந்தி படம் பார்த்து அமிதாப் பச்சன் ஆனோடனே அவர் வந்து அப்பா கிட்ட வந்து ஒரு மரியாதை பண்ணிட்டு போகும்போது எப்படி இருந்திருக்கும் எங்களுக்கு அடையே கப்பா. கல்யாண ஜோதி ஓப்பனிங் அன்னைக்கு வந்து நான் வீட்டுக்கு வரேன்னாரு, ஏன்னா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் வரலன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் வீட்டுல இருந்து எங்கிட்ட சாப்பிட்டுட்டு போனார். அப்பா படத்துக்கு பூ வச்சுட்டு போன. பிரபு சாருக்கு பிடித்த ஹாலிடே லொகேஷன் எது? எனக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து எனக்கு ஐ லவ் கொடைக்கானல்மா. உங்களுக்கு பிடித்த ஷூட்டிங் ஸ்பாட்? பொள்ளாச்சி. நான் அசோக் இல்ல கௌதம் இந்த வசனத்தை கேக்குற போது உங்களுக்கு என்ன ஞாபகம்?
அக்னி நட்சத்திரம் மணிரத்னம். மணிரத்னம் வந்து சுப்பிரமணியம் உங்க பேர்ல எங்க அண்ணன் கிளாஸ்மேட் அவரு, ஸ்ராம்குமாரும் அவங்க ரெண்டு பேரும் வந்து விவேகானந்தில் படிச்சாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ். நாங்க போய் நடிக்கும்போது கார்த்திக் தம்பி, கார்த்திக் இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர், வெரி குட் லுக்கிங் பாய், அ நைஸ் ஆக்டர். நான் ஒரு 4-5 படம் அவர் கூட பண்ணேன். அண்ட் வந்து நல்ல போட்டி போட்டு நடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஆக்டர் கார்த்திக். இந்த அக்னி நட்சத்திரத்தில் வந்து நடிச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் வந்து அதுல வந்து குதிரை பண்ணையில வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுவோம். சண்டை போடும் போது ரோல் ஆகும் போது குதிரை மேல வந்து இப்படி வந்து நின்று குதிரை விட்டுருவாங்க. அப்படியே ஒரு 40 குதிரை வந்து தம்பி அடிச்சு விட்டு கிளப்பணும்னா குதிரை இங்க மேலாம் ஜம்ப் பண்ணிட்டு போவோம். அப்பெல்லாம் இப்ப இருக்கிற இந்த கிராபிக்ஸ் எல்லாம் இல்ல சார் அது போலாம். சோ அதால வந்து போகும்போது இந்த கார்த்திக் சிரிக்க ஆரம்பிச்சாருந்தாங்க, 2 மணி நேரம் அவங்க நிக்கிறதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. அதுலயே குதிரை ஓடிருமே, அதுலயே ஓடாது சார், மேல வந்து விழுந்து சார் சார் நம்ம ஷார்ட் எத்தனை தான் எடுக்கிறது, அது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. நீங்க சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா சீரியஸா ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருப்போம். இவன் சிரிச்சுட்டு இருப்பான் சார் கார்த்திக். முரளி முரளி தான் சார் அவர் பிரியமா வந்து எல்லாரும் முரளி தான் கூடுவோம். அவர் முரளி வந்து அப்படி சிரிச்சாருன்னா சார் 3-4 hours ஆகும். மணி சார் திட்டுவார். காரணம் என்னன்னா நாங்க ரெண்டு பேரும் பிரதரோட கிளாஸ்மேட் தானே அவரு. சோ அதனால எங்களுக்கு அவ்வளவு திட்டுவார் மணி, டேய் என்னடா ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா உட பிக்சர் சார் அது ஃபைனலா வந்து ஒரு ட்ரெண்ட், ஒரு கல்ட் பிக்சர் மாதிரி ஆயிடுச்சு சார். நின்னு கோரி வர்ணம், ஐயோ அமலா உங்களோட நடிச்ச ஹீரோயின்ஸ்லயே ரொம்ப உங்களோட ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி யாருக்கு பெஸ்டா இருந்திருக்கு? எனக்கு ஒரு ஐ வுட் சே 2-3 people. எனக்கு வந்து ராதா, குஷ்பு, ராதிகா, ரேவதி, these people are all extra, but maximum I've done pictures is with Radha and with Kushbu. Almost equal, rendu per equal ah padangal. Neenga miss pannitene appdinu nenacha character adha irukka. Ama indha cinema la vandu namma vandu manasula thonna kuda adhu veliya solla mattom ave namma sollama irukkadhu better adhu appdi ena vandu andha innoru oru engalukku rakasiyama solunga. உங்க அப்பா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்த குணம் எது? ஃபேமிலி மேல அவர் வச்சிருக்க பிரியம். அண்ட் வந்து நான் சொல்றேன், எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து நண்பர்கள் முக்கியமாங்க. நான் இப்ப எந்த ஊருக்கு போனாலும் அப்பாவோட நண்பர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படின்னா, நீ வீட்டுக்கு வரவனா தம்பி, அங்க சாப்பாடு அனுப்பிச்சிடுவோம். சோ வந்து ஒரு 4 கேரியர் வரும் சார் ஒரு ஒருத்தர் வீட்டுல இருந்து. அந்த அளவுக்கு நண்பர்கள் வச்சிருக்காங்க சார். ஒருவேளை அவர்கிட்ட இருந்தது ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடிக்காதது இருக்கு, ஏதாவது ஒரு குணம்? என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஹி வாஸ் டூ பெர்ஃபெக்ட் இன் எவ்ரிதிங் சார். ஹீஸ் பீன் அ கிரேட் ஃபாதர், அ கிரேட் ஹஸ்பண்ட் அண்ட் வண்டர்ஃபுல் கிராண்ட் ஃபாதர் சார். இதுக்கு மேல என்ன சார், இந்த குறையும் வச்சது இல்லை சார் எங்களுக்கு. இன்னைக்கு வளர்ந்து வருகிற டைரக்டர்ஸ்ல நீங்க ஆச்சரியமா பார்க்கிற டைரக்டர்ஸ் யாராவது அல்லது நடிகர்கள் டைரக்டர்? தமிழ் சினிமால எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் உள்ள டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாம் இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க சார். நீங்க ஏன் டைரக்ஷன் துறைக்கு ஆசைப்படல அல்லது போகல? ரொம்ப பெரிய பொறுப்பு சார் அது. எனக்கு என்னமோ அது வந்து எனக்கு அது மனசு வந்ததே இல்லை சார். எனக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு அது. ஆனா வந்து விக்ரம் பிரபுக்கு அந்த ஆசை இருக்கு. அவன் டைரக்டரும் அவனும் தான் வந்தாங்க. நியூயார்க் பிலிம் அகாடமியில போய் டைரக்ஷன் கோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து ஒரு 1 year அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் கிட்டத்தட்ட 40 kilos இழைச்சார் சார். என்னோட பெருசா இருந்தார் சார் உடம்பெல்லாம். 40 kilos இழைச்சி அந்த படத்துக்கு வந்து கும்கில வந்து நடிச்சாரு. அவருக்கு ரொம்ப ஆசை, ஆனா எனக்கு அந்த ஆசை இல்லை. நீங்க நடிச்ச படத்துல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? எனக்கு வந்து ஆகாய வண்ணிலாவே, அப்புறம் வந்து சின்ன தம்பி சாங்ஸ் எல்லாமே பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன மலையோரம் மயிலே, அது ஒரு அருமையான சாங். விகடன் ரசிகர்களுக்காக ஒரு பாட்டு, ஒரு 2 வரி நீங்க பாடலாமா? நான் பாடினா அப்புறம் வந்து நீங்க எல்லாம் உட்காரணுமே. அந்த கொடுமை எல்லாம் நம்ம வந்து பண்ணி அந்த ப்ரோக்ராம் வேற மாதிரி திருப்பி விட்டுறோம். திருப்பாது நல்லா இருக்கும். ஏய் குருவி, சிட்டு குருவி, ஆஹா, what a song that is. பிரபு சார், இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விகடன் சார்பிலும் விகடன் நேயர்கள் சார்பிலும் மகத்தான நன்றி. ஒரு ஃப்ரெண்டோட பேசுற மாதிரி ஜாலியா ஒரு ஈவினிங் கான்வர்சேஷன் மாதிரி இது அமைஞ்சது. எந்த விதமான இறுக்கங்களும் இல்லாம, தயக்கங்களும் இல்லாம,
அருமையா பேசுனீங்க. இந்த இன்டர்வியூவை பார்க்கிற யாரும் இந்த காலகட்டத்தில் அப்பாவை பற்றி நினைப்பதற்கே நேரம் இல்லாத ஒரு தலைமுறை இது. அவர் ஒருவேளை காலம் ஆயிட்டா அவரை நினைத்து அந்த நினைவுகளை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கூட முடியாம ஓடிட்டு இருக்கிற ஒரு கால சூழல் இன்றைக்கு. இந்த சூழலில் இந்த இன்டர்வியூ பார்க்கிற எல்லாரும் உங்க அப்பாவை பற்றி உங்களுக்கு இருக்கிற அந்த மகத்தான பிம்பத்தையும் அவருடைய ஆளுமை மீது உங்களுக்கு இருந்த அந்த ரசிகத்தன்மையையும் ஒரு தந்தையாய் அவரை நீங்க அணு அணுவாய் நேசிச்சதையும் பார்க்கிற எல்லாரும் ஒரு நிமிஷம் நின்று யோசிப்பாங்க. உறவுகள் எவ்வளவு முக்கியமானதுன்னு எல்லாருக்கும் உணர்த்துவது போல உங்களுடைய இந்த இன்டர்வியூ முழுக்க அந்த அந்த சலனம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. மிக சிறப்பான மதிப்பீடுகள் கொண்ட ஒரு மகத்தான குடும்பத்திலிருந்து வந்த நீங்கள் எங்களோட இவ்வளவு நேரம் பேசினது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, கௌரவம். நன்றி சார். நன்றி. நீங்க வந்து விகடனுக்கு நன்றி. நீங்க ரெண்டு பேரும் வந்து எனக்குள்ள இருக்கிற அதாவது ஆசைகளா இருக்கட்டும் பெரும்பாலும் தான் ஒரு எல்லைக்கு வந்த பிறகு தன்னை பற்றித்தான் பேட்டிகள்ல மற்ற விஷயங்கள்ல மக்கள் அதிகமா சொல்லுவாங்க. ஆனா இந்த இவ்வளவு நேரம் நடந்த பேட்டியில உங்களை பத்தி சொல்றதை விட உங்க பையனை பத்தி சொல்றதை விட நீங்க தகப்பனை பத்தி பேசுனீங்க பாருங்க, அது ரொம்ப ஆச்சரியம். எல்லாரும் கத்துக்க வேண்டியது. அவர்கிட்ட இருந்து தத்துவங்கள் படங்கள்ல கொட்டுச்சு. அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆழ வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி காடி இந்து சமய தெய்வங்களை வழிபட்டுறது அந்த காட்சியோ, தேவனே என்னை பாருங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கி கொள்ளுங்கள்னு இன்றைக்கும் கிறிஸ்தவ மக்கள் விரும்பி பார்க்கிறதோ, எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்னு அந்த பாடல் மூலமாக எல்லா இஸ்லாமிய சமூகத்தினரும் விரும்பி பார்க்கிற சர்வ சமயத்தை இணைக்கிற பாரத விலாசாக அவர் இருந்தார். அது வந்து இன்றைக்கு இருக்கிற கலைத்துறையினருக்கு ஒரு அருமையான பாடம். அது தமிழை சொல்லி கொடுத்தார், நடிப்பை சொல்லி கொடுத்தார், வாழ்க்கையை சொல்லி கொடுத்தார். பாசமலர் படத்துல மட்டும் இல்ல, வீட்லயும் இருக்கின்றது உங்க வார்த்தைகள்ல எங்களுக்கு தெரிகிறது. திரும்பவும் நடிகர் திலகம் அவர்கள், செவாலியே சிவாஜி சார் அவர்கள் தாதா சாஹிப் பால்கே விருது வாங்கிய அந்த பெருமகனை கண்ணால் பார்த்த மாதிரி ஒரு ஒரு மன உணர்வோட இந்த பேட்டியிலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். இதுக்கு ஏற்பாடு செய்த விகடன் நிறுவனத்துக்கு, இவ்வளவு இனிமையாக எங்களோட பேசிய உங்களுக்கு, இதுல இணைந்த திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். உங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சார். சுப முகூர்த்த பட்டுக்களின் சங்கமம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.